அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சன்னா மசாலா. இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதும் தினம் ஒரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எடுத்துக்காங்க. அது கூடவே பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுத்துருக்க அளவுக்கு எடுத்துக்காங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துக்காங்க. 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் எடுத்துக்காங்க. 1 டீஸ்பூன் வெல்லம் எடுத்துக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். இது கூடவே கஸ்தூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்காங்க. கஸ்தூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை. இதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்காங்க. 1 கப் காபுலி சன்னா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சன்னா கூட எடுத்துக்கலாம். இதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சமைக்க யூஸ் பண்ணணும். 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்காங்க. உங்களுக்கு இன்னும் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா பொடி எடுத்துக்காங்க. இது கூட நம்ம காய்கறி என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்து அதை நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்காங்க. 2 தக்காளி, அப்புறம் 1 8-10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி எடுத்துக்காங்க. அப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது 1/2 கப் பால். இந்த பால் இருந்தால் இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சன்னா மசாலாவோட டேஸ்ட்டு, அதனால் நான் பால் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்காங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்காங்க. வெங்காயம், தக்காளி இந்த ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதில் இந்த வெங்காயத்தில் 1 துண்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பிச்சு வச்சுக்கணும். இது எதுக்குன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்காங்க. இதை தனியாக வச்சுருவோம். தக்காளியும் இந்த மாதிரி வெட்டிட்டு 1 கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணுங்கள். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியே போட்டு வேக விட்டுறணும். 1-5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக வேண்டாம், ஏன்னா இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க கடலையே இந்த மாதிரி நல்லா மசியற அளவுக்கு நீங்கள் வந்து அவிச்சு எடுத்துக்கணும். 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இதை லைட்டாக மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டோன்னா இந்த சன்னா மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் மசிச்சு விட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி மசிச்சு விட்டுக்காங்க. இல்லை முழுசாக போடுறேன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நாம் உடச்சி வச்சுருக்க, அதாவது பிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம், அப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது நல்லா பொரிஞ்சு வரும். எதுக்கு வெங்காயம் இப்படி போடுறோன்னா, நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயம், வதங்கின வெங்காயம் நம்ம வாயில் மாட்டும்போது அது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சன்னா மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பெங்காலி ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது, அதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நம்ம வேக வச்சு வச்ச தக்காளி வெங்காயத்தை இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா வதங்கணும். இதில் உள்ள தண்ணியெலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனிங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கினதும் இதில் நாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கணும். இல்லை நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மசாலா எடுத்து வச்சுருக்க, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பொடி, மிளகா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லா பொடியும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆம்சூர் பொடி போடணும்.
அப்புறம் சாட் மசாலா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா பொடி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் ஏற்கனவே அவிச்சு மசிச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையும் அதில் சேர்த்துக்கணும். இது ஒயிட் கொண்டக்கடலை தான் போடணும்னு இல்லை, நம்ம ப்ரௌன் கலர் கொண்டக்கடலையும் போட்டு பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க, மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், அதில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்காங்க. அப்புறம் நம்ம இதில் பாலும் விட போகிறோம். பால் விடுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பால் விடுறேன், ஒரு அரை கப் மட்டும் விட்டுக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம மசிச்சு விட்டுருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் இது கட்டியாக மாறிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. நீங்கள் 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ இப்போ கிளறி விடுங்க, இல்லைனா இது பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். அதனால் கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க, மூடி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லாவே ரெடி ஆகிருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால ஒரு லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். அது போக இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம கசூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கோம், அந்த கசூரி மெத்தி இதில் சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி போடுறதுனால நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நான் கசூரி மெத்தி போட்டுட்டேன், இதில் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கோம், அந்த கொத்தமல்லி தலையே போட்டுட்டு நம்ம பரிமாறதுக்கு எடுத்துடலாம். இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூடயும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை எது கூடனாலும் சாப்பிடலாம், எது கூட நீங்கள் சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா தினமொரு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார்